கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். இவர் வந்து நெய்வேலி டவுன்ஷிப்ல பிரியாணி கடை நடத்திட்டு வர்றாங்க. இந்நிலையில் பார்த்தா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவர் வந்து கடையிலிருந்து தனது இல்லத்துக்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பும்போது அவர் வரும் வழியில மறைந்து இருந்த மர்ம நபரால் அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்நிலையில அதுல தேடப்படும் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்பட்ட பாம் ரவி, பிரசாந்த் மற்றும் இன்னொருவர் வந்து நெய்வேலி பகுதியில் பதுங்கி இருப்பதாக வந்து காவல்துறை தகவல் கிடைக்குது. அவர்கள் அந்த தகவல் அடிப்படையில் அவர்கள் 3 பேரையும் வந்து நேற்று கைது செய்கிறாங்க. கைது செய்த பிற்பாடு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தங்கள் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாக அவங்க காவல்துறையோட தெரிவித்த அடிப்படையில் காவல்துறையினர் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் போது காவல்துறையினர் வந்து அவங்க தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ தப்பிக்க முயற்சி செய்யும் போது பாம் ரவியும் பிரசாந்தும் வந்து கீழே விழுந்ததில் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்கள் வந்து கடலூர் தலைமை அரசு மருத்துவமனை கொண்டு வந்து சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பின்பு அவர் இருவரையும் வந்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.